ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நான் என்ன எங்கே இருக்கிறேனாக்கா, டெல்லியில். நம்ம எப்படி ஊரில் வந்து புத்தாண்டு கோயில் நடக்கும், எப்படி வந்து ஒரு அசுரன் அவர் இடிக்கிறத வந்து ஒரு விழாவாக கொண்டாடுறோமோ அந்த மாதிரி தான் ராவணன் வந்து எரிக்கிறத கொண்டாடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி மேடைங்கெல்லாம் போட்டு சின்ன சின்ன ப்ரோக்ராமெல்லாம் பண்ணுவாங்க. 9 நாள் ஒவ்வொரு விரதம் இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். நீ கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த பாட்டுகள்லாம் பாட ஆரம்பிச்சுடுவாங்க, அதனால் உங்களுக்கு சரியாக கேட்காது. அதனால் நான் முதல்லே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், லைட் வெளிச்சத்துல எல்லாம் சரியாக இதாகாது. அதனால் நான் இப்போவே சரியாக கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சவுண்டு வந்து நான் வீடியோஸ் வந்து கொஞ்சம் போடுறேன். இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம ஊரில் வந்து கூத்தாண்ட கோயில் எல்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி இங்கேயும் தூரி எல்லாமே இருக்குது. நான் எனக்கு இங்கே வந்து அதுமாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதெல்லாம் வீடியோவில் காமிக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் வந்து சவுண்ட் போட்டுருவாங்க, இந்த ஊர் வந்து பாட்டுங்களை போட்டுருவாங்க, அதனால் சரியாக புரியாது. என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து லைட்டு போடாததுக்கு முன்னாடி கொஞ்சம் செட்டிங்ஸு. இந்த பக்கம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சோமீன், பர்கரு, இந்த பீஸா, தோசை, கீசா எல்லாமே இருக்குது இந்த இடத்துல, பாப்கார்னு. ஆனால் ரேட்டிங் வந்து ரொம்ப பயங்கர விலை ஜாஸ்தியாக இருக்குது இந்த இடத்துல. நீ கொஞ்ச நேரத்தில் சுரு பண்ணிடுவாங்க, நான் சுரு பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். அங்கே கீழே நின்றுட்டுருக்குறாங்க, இன்னும் அவங்க உட்காரல, உட்கார ஆரம்பித்தாங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. இவதான் எங்கள் வீட்டு கடைக்குட்டி, இவன் நாளாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு கிடக்குறா. எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு பாருங்கள் அவளுக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு இடமெல்லாம். இந்த மாதிரி பசங்களுக்கு விளாட்றதுக்கு ட்ரெயின் கூட இருந்துச்சு, ஆனால் நான் ட்ரெயினில் உட்கார வைக்கல. பாப்பாங்க சரி, எல்லாம் பெரிய தூரியில் விளாண்டாங்க, இவன் மட்டும் சின்ன தூரியில் விளாடிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் பெருசு பெருசில் விளாண்டாங்க. அந்த வீடியோவும் பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி போடுவாங்க, அதாவது ஏதாவது ப்ரோக்ராம்லாம் வந்தோம்னா ஸ்கூலில் கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸ்கூலில் ஏதோ ப்ரோக்ராம் சொல்லி இப்போ கூப்பிடுவாங்க. இப்போ கான்வென்ட் ஸ்கூலில் கூட சொல்லியிருக்கிறாங்க. பாப்பாவுக்கு மெசேஜ் வந்துச்சு, ஒரு ஆளுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து 250 ரூபா, அதே பேரண்ட்ஸுக்கு 250 ரூபா டிக்கெட்டு. அதனால் நான் போகலை. சரி, நம்ம மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு இதே இந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே சுற்றிக்கிட்டு பணக்காரங்களாக போவாங்க, நம்மளை கட்ட முடியாதுமா. 3 பேர், பெரிய பொண்ணும் நடு பொண்ணும் மூணாவது பொண்ணும் இதில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ இதாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சின்ன பொண்ணு, மூணாவது பொண்ணு உட்காரவான்னு பயமாக இருந்துச்சு. அவளுக்கு 5 வயசு தான் இருக்குது, இருந்தாலும் அவள் என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு கிடக்கிறான். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, எப்போ இவளுக்கு இறங்குவாங்கன்ட்டு இருந்துச்சு. ஐயோ, இது சின்ன வாண்டி நிற்கவே மாட்டேன்ட்டு அடம் பிடிக்குது, நானும் விளாடணும் நானும் விளாடணும்னு சொல்லிட்டு இங்கே சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த ரோலில் எங்கே வராளுங்கன்னே தெரிய மாட்டேது. வீடியோவில் எடுத்தேன், ஆடிட்டு வராளுங்க, எங்கே சுற்றலாம்னு தெரியவே மாட்டேங்குது. அந்தளவுக்கு இது கூட்டமாக இருந்துச்சு. லைட் போட்டதுக்கப்புறம் இந்த செட்டிங்கு, இது பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. விஷால் குப்தாஜி பெரிய வாஸ் சுந்தரையோ ராவணன் இருக்க போகிறாங்க. எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கு நீங்கள் பாருங்கள். பக்கத்துல எல்லாம் நின்று பார்க்க முடியாது, பட்டாசு தான் சொல்லிப்பாங்க. அது நம்ம மேலே விழுந்துருன்னு கொஞ்சிட்டு நல்லா சேஃப்டி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இது நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற ஏரியா தான். நான் அது 2 நாளுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன், ஏன்னா ராவணன் இருக்கிறது வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இது வீட்டு பக்கத்துலேயே வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கிட்டே இருக்கிற இது, இது வந்து சரி வீட்டு பக்கத்துலேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிச்ச தம்பி ராவணன் எரிப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை எரிக்கிறாங்க பாருங்கள், பயங்கர சவுண்டு, ரொம்ப சத்தம் போட்டுருக்குறாங்க. Thank you.
अब आपके समक्ष रावण दहन का ये पुतला सभी से रिक्वेस्ट है कि वह ग्राउंड के बाहर जाते हुए धक्का मुक्की बिल्कुल ना करें, अपनी पर्स जेब और कीमती आभूषणों का ध्यान रखें, बिल्कुल आराम से बाहर निकले। और पवन सुत हनुमान की मंगलवार का दिन है, श्री हनुमान जी का दिन है। आप सभी से बाहर निकलते हुए बिल्कुल धक्का मुक्की न कीजिए, अपनी जेब पर्स की आभूषण का ध्यान रखिए, भगदड़ बिल्कुल ना कीजिए, छोटे बच्चों का ध्यान रखिए। बहुत धीरे धीरे बिल्कुल आराम முடிஞ்சதுக்கு அப்புறம் சோலே பட்டுறவும் தோசவும் வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம். நம்ம ஊரில் பரோட்டா எப்படியோ அதே மாதிரி இங்கேயும் சோலே பட்டுறதான் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.